இப்போ நாங்க குட்டி குட்டி கோழிகள் வாங்கிருக்கோம். இப்போ உங்களுக்கு அம்மா கோழி வேணும்ல? 3 ரூபீஸ் இன்னொரு 3 ரூபீஸ். ஹாய், வெல்கம் டு சஸ்திகாஸ் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம சேனல்ல பிளாஸ்டிக்ல கொஞ்சம் நம்ம ஹவுஸ் சுத்தி வைக்கிறது டெக்கரேட்டிவ் திங்ஸ் தான் வாங்கிருக்கோம். அது என்னென்னன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. அப்பனாதான் நாங்க போயிட்டு வீடியோ உங்களுக்கு சூட சூட வரும். இப்ப நாங்க குட்டி குட்டி கோழி குஞ்சுகள் வாங்கிருக்கோம். கலர் கலரா எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. எல்லாமே குட்டி குட்டியா இருக்கு. எடுத்துட்டு பாத்தீங்களா, இது வந்துட்டு பால் பச்சை. இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் நான் வாங்கிருக்கோம் பாத்தீங்களா. இதோட பிரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பீஸ் 2 ரூபீஸ். ஓகே, நம்ம அடுத்து பார்க்கலாமா? அவங்களுக்குலாம் அம்மா கோழி வேணும்ல, அதனால ஒரு பெரிய ஹென் வாங்கியிருந்தோம். இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 10 ரூபீஸ். இதுமே ரொம்ப கியூட்டா அழகா இருக்கு. நெக்ஸ்ட் அடுத்தது வந்து ஒரு சின்ன பூந்தொட்டி. இதுக்குள்ள வந்து நம்ம ஆர்டிபிஷியல் செடி அது மாதிரி ஏதாச்சும் வச்சு ஹவுஸ்க்கு வெளியில எல்லாம் வச்சுக்கலாம். அதுக்காக வாங்கிட்டு இருந்தோம். இது வந்து 2 பீஸ் வாங்கிட்டு வந்தோம். ரெண்டோட ரேட்னா 2 ரூபீஸ். ஓகே, இதையும் வச்சிடலாம். எல்லாமே ரொம்ப கியூட்டா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஒரு குட்டி பக்கெட். இது வந்து எல்லோ கலர்ல இருந்துச்சு. இதெல்லாம் நம்ம வாட்டர் அதெல்லாம் புடிச்சு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 3 ரூபீஸ். இது ரொம்ப கியூட்டா இருக்கு. நெக்ஸ்ட் பாக்கலாமா, பெயிண்ட். எனக்கு ரொம்ப பிடிச்ச பெயிண்ட் இது. வந்து நம்ம ஹவுஸ் எல்லாம் செஞ்சிருந்தோம். அது வந்து ஒயிட் கலர்ல இருந்துச்சு, அதனால அதுக்கு பெயிண்ட் பண்றதுக்காக ரெட் கலர் வாங்கிட்டு வந்தேன். இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 20 ரூபீஸ். ஓகே, இதையும் வச்சிடலாம். நெக்ஸ்ட் ஒரு குட்டி கவ். இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 10 ரூபீஸ். இது வந்து ஒயிட் கலர்ல தான் எங்களுக்கு கிடைச்சிச்சு, விவசாயி பொம்மை. இது ரொம்ப கியூட்டா இருக்கு. இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 5 ரூபீஸ் தான். நாங்க வந்து குடம் தூக்கிட்டு போறவங்க வந்து ரெண்டு வாங்கியிருந்தோம். ரெண்டு கொஞ்சம் கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஒரு பாய், ஒரு பாய் பாத்தீங்களா. இதோட ரேட்டுமே பாத்தீங்கன்னா 5 ரூபீஸ் தாங்க. நெக்ஸ்ட் பாக்கலாமா, இது வந்து ரெண்டுமே பிளான்ஸ் தாங்க. இது கொஞ்சம் டிசைன் பண்றதுக்காக வாங்கியிருந்தோம். இது ரெண்டுமே 3 ரூபீஸ். ஒன்னு 3 ரூபீஸ், இன்னொன்னு 3 ரூபீஸ். அடுத்து இதோட ரேட்டுமே 3 ரூபீஸ் தாங்க. ஒரு ஷீப், இதோட ரேட் வந்து 3 ரூபீஸ் தான். இந்த மாதிரி வாங்கியிருக்கோம். இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 5 ரூபீஸ். நெக்ஸ்ட் ஒரு வாழைமரம். இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா இதுவும் 5 ரூபீஸ் தான். ரொம்ப கியூட்டா இருக்கு. நெக்ஸ்ட் கள்ளிச்செடி. கள்ளிச்செடிலாம் வீட்டு முன்னாடி வைக்கலாமா? சும்மா வாங்கிருக்கோம். நம்ம வீட்டு முன்னாடி எல்லாம் அனிமல்ஸ் பிளான்ஸ் எல்லாமே இருக்கும். நெக்ஸ்ட் இதோட ரேட்டுமே 5 ரூபீஸ் தாங்க. இங்க குட்டி ஹோல் போட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் புள்ளி மான். மான் காட்டுக்குள்ளதான் இருக்க வேண்டியது. நம்ம வீட்டுக்கிட்ட தொலைஞ்சு வந்துட்டு நினைக்க அவங்களுக்கு நம்ம செய்யற மினியேச்சர் சாப்பாடு கொடுக்கலாம். ஓகே, இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 5 ரூபீஸ் தான். நெக்ஸ்ட் ஒரு குட்டி குரங்கு. இது வந்து நம்ம இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 5 ரூபீஸ் தான். அதனால மீன் இதுல கொஞ்சம் ட்ரீஸ் அப்படியே வாங்கிட்டோம் மொத்தமா. இதோட ரேட் வந்து 18 ரூபீஸ். இதுல வந்து நம்மளுக்கு 10 ட்ரீஸ் இருக்கு. இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 18 ரூபீஸ். இத வச்சு நம்ம செட்ல ஏதாச்சும் பண்ணலாம்னு எடுத்து வச்சுக்கோம். எப்படி வரப்போகுதுன்னு யாரும் தெரியும். இது ஒரு குட்டி அடிப்பம்பு. இதுல வந்து தண்ணி ஊத்தி அடிச்சா வருமா? ஓகே, எப்படி இருக்குன்னு தெரியல, அடிச்சு பாக்கலாம். இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 5 ரூபீஸ். 10 ரூபீஸ், சாரி சார், 10 ரூபீஸ். இது வந்து ஒரு குருவி 10 ரூபீஸ், ரெண்டு குருவி சேர்த்தா 20 ரூபீஸ் வரும். இது வந்து நம்ம எதுக்காச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகா இருந்துச்சு ஃபெதர்ஸ்லாம் வச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஒரு குட்டி பிளாஸ்டிக் கட்டில். இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரணும். நெக்ஸ்ட் ஒரு குட்டி ட்ரம். அச்சது உண்மையான ட்ரம் மாதிரியே இருக்கு. நம்ம தண்ணி கூட பிடிச்சி வச்சுக்கலாம். அச்சது உண்மையான ட்ரம் மாதிரியே இருக்குல்ல, ரொம்ப கியூட்டா இருக்குது. ரொம்ப மீச்சர் திங்ஸ் தான் நிறைய வந்து நம்ம வாங்கியிருந்தோம். நெக்ஸ்ட் புல்லட் கார்ட், பிளாஸ்டிக் புல்லட் கார்ட். ஸோ கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு. இதோட ரேட் வந்து 10 ரூபீஸ். பார்க்கலாமா, எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஆன கிணறு. இதுல நம்ம வந்து ரோப் தொங்க விட்டு வாளியில
வச்சு தண்ணி புடிச்சுக்கலாம். உள்ள தண்ணி வைக்கிறதுக்கு ஒரு சின்ன ஹோலும் கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, இந்த இடத்துல தான் நம்ம ரோப் போடணும். ரோப் போட்டு நம்ம வாளி எல்லாம் மாட்டி நம்ம செட்டப்ல வச்சுக்கலாம். இதோட ரேட் வந்து ₹100. இந்த வந்து டாக் இல்லா, இதுவுமே பிளாஸ்டிக் டாக் தாங்க. நெக்ஸ்ட் இன்னொரு டாக் வாங்கியிருந்தோம். இது வந்து ஒயிட் அண்ட் பிளாக் கலர் மிக்சிங் கலரா இருந்துச்சு. இதோட ரேட்டுமே ₹10 தான். நெக்ஸ்ட் குட்டி ஹவுஸ். இது வந்து டெக்கரேட்டிவ் திங் தான். இது வந்து குட்டியா கண்ணாடி வச்சிருக்காங்க பாத்தீங்களா. குட்டிய கண்ணாடி, இங்க கொஞ்சம் புல்கள் அது மாதிரி பிளாஸ்டிக்ல செஞ்சு வச்சிருக்காங்க. இங்க வந்து பால்கனி மாதிரி இருந்துச்சு. இதோட ரேட் வந்து ₹10. ஓகே, இவ்ளோ திங்ஸ் தாங்க நம்ம மினியேச்சர் ஹவுஸ் டெக்கரேட் பண்றதுக்கு வாங்கி வச்சிருக்கோம். போக போக வர வீடியோஸ் நான் இந்த திங்ஸ் எல்லாம் காமிக்கிறேன். இத வச்சுதாங்க நம்ம மினியேச்சர் ஹவுஸ் செட் பண்ண போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. பாய், நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம்.